Government School for Visually Impaired, Poonam Ali. Teach the child to reach the light. இதயமெல்லாம் குளிரும்படி குரலெடுத்தும் தரணியெங்கும் ஒளிக்கதிராய் பரவி நிற்கும் தமிழ்தாயை வணங்குகின்றேன். என் ஒரு எழுத்துணைகின்றேன். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய திருநாடு பல்வேறு பெருமைகளை கொண்டுள்ளது. இயற்கை வளம், மனித வளம் இவற்றோடு அறிவியலும் புரட்சி செய்து உலக நாடுகள் மத்தியில் நம் நாடு சிறந்த நாடாக வெற்றி நடை போட்டு வருகிறது. மேலும் அதன் வளர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பணியினை பற்றியும் நாடு ஒளிர்வதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பங்கினவை பற்றியும் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். உலக நாடுகள் அனைத்தும் வியக்கக்கூடிய அளவிற்கு நம் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளோம். மக்களாட்சி மாண்பினையும் அதன் மதிப்பினையும் வியக்கும் வண்ணம் நம் அரசியலமைப்பு திகழ்கிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இணையாக விண்வெளியில் இந்தியாவின் இஸ்ரோ பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அதற்கு உதாரணமாக சந்திராயன் 1, சந்திராயன் 2 மற்றும் சந்திராயன் 3 போன்ற செயற்கை கோள்களே ஆகும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஆம், பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க மாணவராகிய நம் பணி யாதெனில் கல்வியின் அருமையை கருத்தில் கொண்டு அதனை நன்முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்வியால் மட்டுமே உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். கல்வியால் மட்டுமே நம் நாட்டை உயர்ந்த நாடாக உருவாக்க முடியும். மக்களின் எண்ணம் செழிப்புறவ அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் இருக்கவும் மகாபாரதம், இராமாயணம் போன்ற இதிகாசங்களும் திருக்குறள் போன்ற அறநூல்களும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன. மகாத்மா காந்தியடிகள், சுவாமி விவேகானந்தர், மகாவீரர், புத்தர் முதலானோரின் வாழ்க்கை வரலாறு நம்மை பக்குவப்படுத்துவதாக அமைந்துள்ளது. விடுதலை போராட்ட தியாகிகளான வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பாலகங்கால திலகர், ராஜாராம் மோகன் ராய் முதலானோரின் தியாகங்களும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன. நம் கையில் என்ன இருக்கிறது என்று நினைக்காதீர்கள், நம்பிக்கையில்தான் எல்லாம் இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நம்பிக்கை, முயற்சி, உழைப்பு போன்றவற்றை மனதில் வளர்த்து கொண்டு வெற்றி நடை போட முற்படுவோம். வெற்றி கனியை துவைக்க விரைவாக செயல்படுவோம். நம் வீடு, நம் மக்கள், நமது என சுயநல சுல்தானாக சுற்றி வராமல் நம் நாடு பொதுநலம் என நிற்போம். நம் பாரதம் என கருதி நிற்போம். இந்தியா என்பது நம் மூச்சு, இணைந்தே செயல்பட்டால் வாழ்வாச்சு, சிந்தித்தால் எல்லாம் நமதாச்சு. உங்கள் சிந்தையில் நிற்கும் என் பேச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வழங்குவது கோவிலந்தவள்ளி பார்வையற்றோர் கழக அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். கோவிலந்தவள்ளி பார்வையற்றோர் மாணவர்களின் மகிழ்ச்சி, எழுச்சி, மரபலர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.